Hai, வணக்கம். Salam sejahtera. இன்னைக்கு நம்ம சமையல் வந்து சட்னி. நீங்க பாக்குறது ஆமா சட்னி தான சாதாரணமா நினைக்காதீங்க. இது கொஞ்சம் டிஃபரண்டான சட்னி. டிஃபரண்ட் என்னன்னாக்க அந்த பொருட்களை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தண்ணி, பெருங்காயம், புளி, மஞ்சள் உப்பு, கடுகு தாளிப்பு, சீரகம், பொட்டிக்கடலை, எண்ணெய், சோம்பு, உளுந்து, கருப்பு மிளகு, அப்புறம் காஞ்ச மிளகாய், இஞ்சி, வெங்காயம், பூண்டு பூண்டு உங்களுக்கு பூண்டு இஞ்சிலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. தக்காளி, கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் பூ. ஸோ இதெல்லாம் எப்படி வறுக்கிறது, முதல் வறுக்கணும். வறுத்துட்டு நான் காட்டுறேன் எப்படி செய்யறது, நம்மங்க எப்படி சமைக்கணும் பார்க்கலாம். ஹாய், எல்லோரும் வாங்க பாருங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும் சட்டி காஞ்சோன்னு. ஒரு 2 ஸ்பூன் போதும், ரொம்ப தேவையில்லை. எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு தாளிப்பு போட்டுக்கலாம். தாளிப்பு போட்டு சீரகம் அதிலே போட்டுடலாம். சோம்பு, இதெல்லாம் உங்களோட சாய்ஸ் எவ்வளோ போடுறீங்கன்னு. மிளகு நல்லா வாசம் வருது. பட்டை மிளகாய், ரொம்ப வெடிக்கும் பார்த்துக்கோங்க. வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்ட வேண்டியதில்ல, நம்ம பிளைண்ட் பண்ண போகிறோம். அடுத்து அண்ணல கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டுருங்க. உங்களுக்கு இஷ்டம் போல் வெட்டிக்கோங்க. எவ்வளோ பச்சை வேணும், சின்னதாக கூட வெட்டலாம். நம்ம அரைச்சி போகிறோம். அதுலேயே உளுந்து, பொட்டுக்கடலை, தக்காளி, கருவேப்பிலை, பெருங்காயம், நல்லா கிண்டி வருங்க. நல்லா கிண்டிட்டு தேங்காய் கோதிலே போட்டுருங்க. போட்டு நல்லா கிண்டி விடணும். அதோட உப்பும் கலந்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் நல்லா கிண்டி விடுங்க. கடைசியாக புளி போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையான அளவு, ஒரு 1/2 டீஸ்பூன். உங்கள் இஷ்டம் புளிப்புக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி, கொத்தமல்லி போட்டு நல்லா கிண்டிட்டு
நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு அணைச்சிருங்க. அணைச்சிட்டு கொஞ்ச நேரம் வைங்க ஆறட்டும். ஆற விட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் பிளைண்டரில். இப்படி இருக்கும் பாருங்க. வாங்க இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். நல்ல நடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது நல்லெண்ணெய் பாய்ங்க. தாளிப்பு போட்டு பட்டை மிளகா கருவேப்பிலை பண்ணிக்கிறீங்க அவ்வளோதான் நம்ம தாளிப்பு. கொஞ்சம் நேரம் ஊற்றிடுங்க. இதுதான் நம்ம முதல் சமைச்ச சட்னி. அது வந்து சட்னி வந்து அந்த சட்னியை வந்து நம்ம ராகி தோசை கூட சாப்பிடலாம். ராகி தோசை கூட சாப்பிட்டா உங்களுக்கு தெரியும் ராகி தோசை வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கிறவங்களாம் ராகி தோசை சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு நான் இந்த ரெசிபியை போடுறேன் எப்படி ராகி தோசை செய்கிறதுன்னு ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு அந்த பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்லி தரேன் எப்படின்னு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம நான் வந்து இது பாய்ச்சிருக்கேன் நல்லெண்ணெய் பாய்ச்சிருக்கேன். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது நான் நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்காதீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்களும் வீட்டில் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சொல்லுங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குன்னு. நிச்சயம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும். அது வந்து அதோட ராகி தோசை கூட சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும். டயட்டில் உள்ளவங்களாம் இது நல்லா சாப்பிடலாம். அது எல்லாம் பார்த்துட்டே வீடியோ என் வீடியோ பார்க்க மறந்துடாங்க. பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.